நீங்கள் பார்ப்பது காரைக்குடி நியூஸ் சேனல் கிறிஸ்தவர்களின் தவக்காலம் இன்று முதல் நாற்பது நாட்களுக்கு தொடங்கியதை ஒட்டி காரைக்குடியில் திருநீற்று புதன் என்று அனுசரிப்பு நூற்றுக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்களின் தவக்காலம் இன்று முதல் நாற்பது நாட்களுக்கு அனுசரிக்கப்படும் இதனையொட்டி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் அமைந்துள்ள தூய சகாய அன்னை ஆலயத்தில் கடந்த வருடம் குருத்து ஞாயிறு அன்று ஆலயத்தில் வழங்கப்பட்ட சிலுவை அடையாளம் செய்யப்பட்ட குருத்து ஓலைகளை எரித்து சாம்பலாக்கி திருப்பலியின் போது குருவானவர் கிறிஸ்தவர்கள் நெத்தியில் சிலுவை அடையாளம் வரைந்தார் அப்போது ஆலயத்தில் மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய் மீண்டும் மண்ணுக்கே திரும்புவாய் என்ற பாடல் ஆலயத்தில் பாடப்பட்டது இதில் நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்றனர் இந்நிகழ்வு திருநீற்று புதன் என அழைக்கப்படுகிறது இன்றிலிருந்து நாற்பது நாட்களுக்கு விரதம் இருந்து ஈஸ்டர் என அழைக்கப்படும் இயேசு கிறிஸ்து உயிர்ப்பு விழா அன்று வரையிலும் விரதத்தை கடைபிடிப்பார்கள் இந்த நாற்பது நாட்களிலும் ஆலயத்தில் மாலை தோறும் சிலுவை பாதை வழிபாடு நடைபெறும் கொரோனா தொற்று நோயின் காரணமாக கடந்த மூன்று ஆண்டுகளாக இந்நிகழ்வு நடைபெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது காரைக்குடி செய்திகளை உடனுக்குடன் காரைக்குடி சேனலை லைக் பண்ணுங்க